நீட் தேர்வால் மாணவர்கள் பாதிப்படையாமல் இருக்க தேவையான சட்டங்களை நிறைவேற்றி அந்த சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. திமுக தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்ற முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்கியது. அனைவருக்கும் வணக்கம், எளிமையான வாழ்க்கையை வாழுங்கள் என தமிழில் பேசியபடி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையை தொடங்கினார். தொடர்ந்து பேசியவர், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற கொள்கைக்கு ஏற்ப ஒன்றிய அரசுடன் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நல்லுறவை பேணும் என்று கூறினார். முதலமைச்சரின் சிறப்பான முயற்சியால் அரசு சாரா அமைப்புகள், பெருநிறுவனங்கள் என அனைவரும் கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் அரசுடன் தோளோடு தோள் நின்று செயல்படுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் பன்வாரிலால் பல்வேறு அரசு அமைப்புகளால் வழங்கப்படும் பொது சேவைகளை முறைப்படுத்திட சேவைகள் உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வால் மாணவர்கள் பாதிப்படையாமல் இருக்க தேவையான சட்டங்களை நிறைவேற்றி அத்தகைய சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் ஆண்டுதோறும் வேளாண்மைக்கு என தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்தார். The government has constituted a committee chaired by Justice A.K. Rajan to study the adverse impact of NEET on socially, educationally backward students. Based on the recommendations of the committee, the government will introduce necessary legislation to ensure that the students of Tamil Nadu are not adversely affected by NEET and will take necessary steps to obtain the consent of the Honorable President for such legislation. கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மந்தநிலையில் உள்ளதை காண்பதாக குறிப்பிட்ட ஆளுநர், விரைவான பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கு அரசுக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவை அமைக்க முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இக்குழுவில் அமெரிக்காவின் மசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப கழகத்தின் பேராசிரியரும் நோபல் பரிசு பெற்றவருமான எஸ்தர் டஃப்ளோ, ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன், முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெறுவார்கள் என்றும் கூறினார். தமிழ்நாட்டின் தற்போதைய நிதிநிலையை விளக்கும் வகையில் ஜூலை மாதத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டார். The fiscal health of the state is a cause for concern and this government will focus on improving the fiscal position and bringing down the overall debt burden. As a first step, a report detailing the true state of Tamil Nadu's finances will be released in the month of July. தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படுவதை அரசு உறுதி செய்யும் என்றும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு பணி நியமனத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். Government will ensure that native Tamils, especially those that have studied in Tamil medium and government schools, are given priority in recruitment for government posts. ஊரடங்கு தளர்வு காரணமாக சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பேருந்து சேவை தொடங்கியுள்ளது. சென்னை தியாகராய நகர் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 6 மணி முதலே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அனுமதிக்கப்படுவதோடு முகக்கவசம் அணிந்து வருவோர் மட்டுமே பயணிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இலவசமாக பயணம் செய்து வருகின்றனர். சந்தோஷமா இருக்குது. வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்ச மாதிரி இருந்தது, இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியே ஏதோ ஆத்திரவசத்து கூட போக முடியல, ஃப்ரீயா இருக்கு. காஞ்சிபுரத்தில் உள்ள 4 பணிமனைகளில் இருந்து சென்னை, கோயம்பேடு, தாம்பரம், பூந்தமல்லி, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் பகுதிகளுக்கு சுமார் 100 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 40 நாட்களுக்கு பிறகு பேருந்து சேவை தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரொம்ப அவசரப்பட்டு இருந்தோம் சார். எல்லா வீட்லயும் பைக் இருக்கணும்னு ஒரு இது இல்லை இல்லைங்களா? பஸ் கண்டிப்பா வேணும். ஒரு சீட்டு ஒரு ஆளுநர் கூட ஓகே தான், பஸ் கண்டிப்பா வேணும் தானே. இவ்வளவு நாள் ரொம்ப வேலைக்கு போறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம்.
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அம்பத்தூர் பணிமனைகளிலிருந்து திருவள்ளூர் வேப்பம்பட்டு திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 164 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பேருந்து சேவை தொடங்கிய முதல் நாள் என்பதால் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகிறது. செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மதுராந்தகம் மாமல்லபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனிடையே சென்னை பல்லவன் இல்லத்தில் பேருந்துகள் கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்யும் பணியை போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை மாநகர பேருந்து போக்குவரத்து கழகம் சார்பில் தற்போது 1792 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் பயணிகளின் வருகையை பொறுத்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார். அதுவரை அப்போ மக்கள் அதுவரை பயன் பண்ணலாம். வேக்சினேஷனை பொறுத்த மட்டும் டிரைவர் கண்டக்டர்ஸு அப்புறம் பயனாளிகள் எல்லாம் ஒரு 85% போட்டிருக்கான். இன்னும் இந்த இதில் போட்டு முடிச்சிருவோம். சென்னையில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி மெட்ரோ ரயில் சேவையும் தொடங்கியுள்ளது. 50 விழுக்காடு பயணிகளுடன் காலை 9 மணி முதல் 11 மணி வரை 5 நிமிட இடைவெளியில் ஒரு ரயிலும் மற்ற நேரங்களில் 10 நிமிட இடைவெளியில் ஒரு ரயிலும் இயக்கப்படுகின்றன. பயணிகள் அனைவரும் உடல் வெப்பநிலை பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. முதற்கட்டமாக காலை 6:30 முதல் 9:00 வரை மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. மெட்ரோ தான் எனக்கு ஃப்ரீ. நான் 1 hour பாட்டில் இப்போ தயாரா காலேஜ்லேருந்து இங்கே வரோம். எனக்கு மெட்ரோ பெனிஃபிட் ரொம்ப பெனிஃபிட். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆனால் ஜனங்கள் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. வந்தால் ஃபியூச்சர் டிராஃபிக் எல்லாம் கம்மியாகும். வெளியில் டிராஃபிக் மெட்ரோவில் வந்து வெளியில் டிராஃபிக் எல்லாம் கம்மியாக இருக்குது. பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் சென்னை மற்றும் புறநகரில் பணிக்கு செல்வோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உலகமே கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடும் சூழலில் யோகா நம்பிக்கையின் கீற்றாக மாறியிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சர்வதேச 7வது யோகா தினம் உலகம் முழுவதும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் மோடி, கொரோனா பரவத் தொடங்கிய போது அதனை எதிர்கொள்ள எந்த நாடும் தயாராக இல்லை என்றும், ஆனால் அதிலிருந்து மீண்டு வர யோகா உதவியதாகவும் தெரிவித்தார். கொரோனா சிகிச்சையின் போது மருத்துவர்கள் யோகாவை பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்தியதாகவும், விஞ்ஞான மருத்துவ காலத்தில் கூட குணப்படுத்தும் செயல்பாட்டில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் குறிப்பிட்டார். பிராணாயாமா போன்ற ஆசனங்கள் சுவாச அமைப்பை பலப்படுத்துவதாக சர்வதேச வல்லுநர்களே கூறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் நோய் நாடி என தொடங்கும் திருக்குறளை குறிப்பிட்டு நோய் தொடர்பாக ஆராய்ந்து அறிந்து செயல்பட வேண்டிய விதம் குறித்தும் அறிவுறுத்தினார். மகான் தமிழ் சந்த் ஸ்ரீ திருவள்ளுவர் ஜி நே கஹா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாயநாடி வாய பச்சையல. அர்த்தாத் எல்லையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள பாதுகாப்பு படையினரும் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். அருணாச்சல பிரதேச மாநிலம் லோஹித்பூரில் உள்ள விலங்குகள் பயிற்சி பள்ளியில் குதிரைகளின் மீது நின்றவாறு பாதுகாப்பு படையினர் விர்காசனா பலசனா போன்ற பல்வேறு ஆசனங்களை செய்தனர். லடாக்கில் 18,000 உயரத்தில் உள்ள ராணுவ முகாமில் தங்கியுள்ள பாதுகாப்பு படையினர் கடும் குளிருக்கு மத்தியிலும் யோகா செய்தனர். மற்றொரு பிரிவினர் 15,000 உயரத்தில் கூழாங்கற்களுக்கு மத்தியில் அமர்ந்து யோகா செய்து அசத்தினர். ராஜஸ்தான் பாலைவனத்தை ஒட்டியுள்ள இந்தோ பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பு படையினர் ஒட்டகங்களுக்கு மத்தியில் நின்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். லடாக்கில் சோ ஏரிக்கரையில் ரம்மியமான காட்சிகளுக்கு மத்தியில் இந்தோ திபெத் பாதுகாப்பு படையினர் யோகா செய்தனர். ராணுவ வீரர் ஒருவர் 18,000 உயரத்தில் பூஜ்ய வெப்பநிலையில் வெற்று உடலில் சூரிய நமஸ்காரம் செய்து அசத்தினார். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பாபா ராம்தேவ் சிறப்பு யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். நிர்மயம் யோக்ராம் என்னும் கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறியவர்கள் பெரியவர்கள் மற்றும் பெண்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்று யோகாசனம் செய்து அசத்தினர். சிறுவர்கள் சிலர் குழுவாக ஒருவர் மீது ஒருவர் ஏறி கூம்பு வடிவத்தை தோற்றுவித்தும் மல்லர்கம்பம் ஏறி பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தியும் அசத்தினர். அமெரிக்காவில் இந்தியாவின் துணை தூதரகம், நியூயார்க் டைம்ஸ் சதுக்கம் ஆகிய பகுதிகளிலும்
சர்வதேச யோகா கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டன. சங்கராந்தி என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். இதேபோன்று கத்தார் உள்ளிட்ட நாடுகளிலும் ஏராளமானோர் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து யோகா செய்தனர். கோவையில் கொரோனா நோயாளிகளுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. கோவை கொடிசையா மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளுக்கு கவச உடையணிந்த யோகா பயிற்சியாளர்கள் பயிற்சி வழங்கினர். அங்கு ஆய்வு பணிக்கு வந்த ஆட்சியர் சமீரன் யோகா பயிற்சி நிகழ்ச்சியை பார்வையிட்டார்.